ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாக்லேட் பாதாம் பர்ஃபி ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு லிட்டர் பசும்பால் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூடவே 100 கிராம் சர்க்கரை, ரெண்டும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பால் பொங்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, பால் பொங்கு வந்தோடனே அடுத்த சிம்மில் வச்சு லெமன் ஜூஸ் ஒரு 5 டிராப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா பால் வந்து திரிஞ்சிடும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒர்க் பார்த்துட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. 10 பாதாம் கிட்ட நான் ஆட் பண்ண போகிறேன், அது நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். பால் பாதி அளவு குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, பாதி அளவு குறைஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சைடில் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. பாலாட சேர விடாதீங்க, தீயவும் விடாதீங்க. ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதாம் இல்லைன்னா கேஷ்யூ இல்லை பிஸ்தா இல்லை வால்நட், இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எதுனாலே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடித்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் பாதி அளவு குறைஞ்ச பின்னாடி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது கூடவே குக் ஆகி வரும்போது கொஞ்சம் சாப்பிடும்போது சாஃப்ட்னஸும் இருக்கும், க்ரன்ச்சினஸ்ஸும் இருக்கும். கடைசியே நம்ம ஆட் பண்ணோன்னா ஃபுல்லாகவே க்ரன்ச்சினஸ்ஸாகவே இருக்கும். இப்போ ஒரு 75% நல்லா குக் ஆகியாச்சு. நான் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது, அப்பப்போ நல்லா எடுத்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பிராண்டட் கோகோ பவுடராக யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு சைட் எஃபெக்டும் ஆகாமல் இருக்கும். 1.5 ஸ்பூன் கோகோ பவுடர். கோகோ பவுடர் ஆட் பண்ண பின்னாடி ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா மில்க் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் பவுடர், நம்ம கோகோ பவுடர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பவுடர் பால் பவுடர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கீ ஆயில் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த ஸ்டீக்கு, அதனால தான் ஒரு ட்ரேயில் ஒரு தட்டில் நீங்கள் எந்த தட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்களோ அதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டை ஒரு 2 வாட்டி நல்லா தட்டி விடுங்க, பபுள்ஸ் எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த பீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 பீசஸ் எனக்கு வந்தது. ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.